Let's get into the video. இந்த நியூஸ் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு சில குளோபல் வெர்ஷன் பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் புரியாத புன்னகை மனசுல அப்படியே வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. அது ஏன்னே தெரியல. நான் இந்த நியூஸஸ்லாம் வந்து கவர் பண்ண சேனல்ஸ் வந்து பார்த்தேன். அது கீழே வந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆள்னு சொல்லலாம். இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி பக்கம் வருத்தமும் இருக்கு, பாதி பக்கம் வந்து சந்தோஷமும் இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒருவேளை இந்த ரீசனா கூட இருக்கலாம். அது எப்படி எப்படி ஒரு கிரேட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மெத்திக்கு அதை எங்ககிட்டே போட்டு ஆட்டி ஆட்டி காட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த போட்டோ தான் கைஸ் எனக்கு இந்த நியூஸ் கேட்ட உடனே எனக்கு மனசுல வந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தோணதான் நான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் வருத்தமும் இருந்துச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை பத்து கிரேட் ஓபன் பண்ண எப்படி பத்து மெத்திக்கு ஏதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், ஃபன் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேக்டை வந்து பேசுவோம். பப்ஜி மொபைல் பேன் ஆனோடனே நிறைய பேர் வந்து கேஆர் வெர்ஷன் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் இன்னும் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனையே விபிஎன் இல்லாமல் ப்ராப்பராக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலகாலமாக வந்து பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ஜி மொபைலோட அஃபீஷியல் கொரியன் யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துருந்தாங்க. கொரியன் யூடியூப் சேனல் இல்லை, கொரியா யூடியூப் சேனல் தமிழ் நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாகவே போட்டிருந்தாங்க. இதில் வந்து பிளா பிளா பிளான்னு ரொம்ப எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம். அதாவது அவுட் ஆஃப் கொரியா அண்ட் ஜப்பான், அதாவது கேஆர்ஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியன் அண்ட் ஜப்பான். இந்த கண்ட்ரியில் இல்லாதவங்க கேஆர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் யூஸ் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முன்கூட்டியே விட்டுருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரியன் வெர்ஷன் வந்து கொரியாக்காரங்களுக்கும் ஜப்பான்காரங்களுக்காகவும் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணது. இது அவுட் ஆஃப் த சர்வர், அதாவது கொரியன் ஜப்பானை தாண்டி இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால சர்வர் இஷ்யூ வருது. எங்களால் குவாலிட்டியான சர்வரை வந்து கொரியன் பீப்புள்ஸ்க்கும் ஜப்பான் பீப்புள்ஸ்க்கும் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ரீசனால் மட்டுமே அங்கே இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்கோம். இது இந்தியாவில் மட்டும் பேன் கிடையாது கைஸ், அங்கே எங்கேயுமே இந்தியாவில் மட்டும் பேன் மென்ஷன் கிடையாது. அவுட் ஆஃப் த கொரியா அண்ட் ஜப்பான் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இது வந்து கொரியா ஜப்பானுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு உள்ள லோக்கல் சர்வரை யூஸ் பண்ணுங்கள், இந்த கொரியன் வெர்ஷனை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதை வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் த கொரியர், அதாவது கொரியன் யூசர்ஸ் ஜப்பான் யூசர்ஸை தவிர்த்து மற்ற யூசர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்குலாம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு யூசி கேஷ் வந்து பை பண்ண முடியாது. அதுக்கடுத்து மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்பையோ லாகின் பண்ணுறப்போ ஏகப்பட்ட பிங்க் இஷ்யூ, நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ தூக்கி தூக்கி வெளியே போடும், ஆல்ரெடி நமக்கு அப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை இனிமேல் லாகினே பண்ணாத மாதிரி நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம், அதாவது அக்கௌண்ட்டையே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ அப்போ நான் ஜூலை 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணவா லாகின் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா பொழந்தே விடுவேன், அப்படிலாம் கேட்கக்கூடாது, அதுக்கு மேலே வந்து எதுவுமே லாகின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ விபிஎன் யூஸ் பண்ணுறது இல்லை மெயில் ஐடியே அந்த சர்வரில் கிரியேட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வரப்போ தான் தெரியும். பட் நம்மளோட அக்கௌண்ட்டே போனதுக்கப்புறம் புது அக்கௌண்ட் வச்சு அங்கே என்ன நாக்கா வலிக்க போகிறோம், அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். இவன் தான் சொல்ல வந்த விஷயத்தை 3 பாயிண்டில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே கம்முன்னு இல்லாமல் நம்மளே மறுபடியும் நோண்டியிருக்கான். அதாவது மேலே சொல்லப்பட்டிருக்க அந்த 3 விஷயங்களும் இந்தியாவில் இருக்கிற லிவிங் பீப்புள்ஸ், அதாவது யூசர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மென்ஷன் பண்ணி சொல்லி, இத்தனை கண்ட்ரி இருக்கிறப்ப ஏன் நம்மளை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறான், ஒரு வேளை இருக்குமோ.
ஸோ இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட ஹிந்தி யூடியூபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. மேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எது அந்த வார்த்தையை கூட என்னால் வாயால் சொல்ல முடியல. ஏன்னா ஹோலிக்கு 7 நாள் முன்னாடி இருந்து ஹோலி அன்னைக்கு வந்துடும் ஹோலி அன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து வந்த பாடு கிடையாது. ஸோ ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு கருத்து வந்து இந்த இந்தியன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதாவது இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷனால இது நாங்கள் வந்து பண்ணலை. கொரியன் பீப்புள்ஸ்க்கும் ஜப்பான் பீப்புள்ஸ்க்கும் வந்து நல்ல சர்வரை கொடுக்கணும், நிறைய பேர் பிளே பண்ணுறனால அந்த சர்வரில் பிளே பண்ணுறவங்களுக்கு நிறைய பிங்க் ஆகுது, அதனால் வந்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்குமே தவிர்த்து இந்த சமூகம் எங்களுக்கு முக்கியம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற காரணம் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். June 30th மேலே கொரியன் யூசர்ஸ் அண்ட் ஜப்பான் யூசர்ஸை தவிர்த்து மீது யாராலையுமே வந்து கொரியன் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அக்கௌண்ட் இருந்தாலும் லாகின் பண்ண முடியாது. ப்ரோ வேறு வழியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். இது இவங்க மெயினாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்தந்த ரீஜன் உள்ளவங்க அந்தந்த ரீஜனுக்கு கொடுக்கப்பட்ட கேமை ப்ளே பண்ணணும், அதனால் நல்ல நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்கணும், அந்த பிங் இல்லாமல் கொடுக்கணுன்ற நம்ம ஒரே நோக்கத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவை மென்ஷன் பண்ணதுனால மேபி இந்தியன் வெர்ஷன் வரலாம், ஏன்னா லோக்கல் கேம்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்லதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் போகுது. இதை பற்றி நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு. கொரியர் வெர்ஷனை லாக் பண்ணதில் யார் இருக்கலாம் சந்தோஷம், யார் இருக்கலாம் துக்கம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம டைஸ் அண்ட் கேம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோ வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.